Hi everyone, Assalamualaikum. Ellarayum innum oru video la meet pandrathu nenachu micham happy aayirukku. Enna previous video la sellippen enna friend vandha appdinde adira continue version maari dhaan idu. So na next day morning la indha na video shoot panna start panna. Breakfast ku paachoru seivomnu night decide panna. Na paachoru senji padrathe illa. Vandhadhukke oru two times maari dhaan senjippen. So konjam alcohol ikkra konjam senda thindu padumnu seriya na senja. பாச்சோரோட தின்றதுக்கு நான் ஈரல் கறி தான் இது செஞ்சு கொண்டிருக்கிறேன் ஈரல் கறியை செய்கிறதுக்கு முதல்ல அதுக்கு ஒரு மசாலா ஒன்று மாதிரி வறுத்து அரைச்செடுக்கணும் அதுக்கு நான் இவ்விடத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கிறேன் கொத்தமல்லி சீட் அதோட நச்சீரக சீட் ஒரு டீஸ்பூன் சீரக சீட் வந்து ஒரு டீஸ்பூன் அதோட மிளகு வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் அதை எடுத்து கொஞ்சம் வறுத்து கொண்டால் ஓகே மிச்ச நேரம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தெடுத்தாலே ஓகே இதை மசாலாவை செஞ்சு எங்களை வச்சுக்கொள்ளையிலும் தேவையான டைம் யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் ஆனால் உடனுக்குடன் செஞ்செடுத்தால் நல்ல வாசம் ஆயிக்கும் லிவர் கறியை செய்கிறதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் கொஞ்சம் கொதிஞ்சு வந்தது பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட வெங்காயம் உண்டை நான் வெட்டி வச்சுக்கிறேன் அதோட ஒரு பச்சை கொச்சிக்கையை கீரலை வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் கறி லீஃப் இருந்து அதையும் சேர்த்துக்கொள்ளையிலும் அதோட மூணு காஞ்ச கொச்சிக்கையும் சேர்த்துக்கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு கலர் மாற தேவையில்ல கொஞ்சம் வதங்கி வந்தாலே போதும் வெங்காயம் வதங்கி வந்தப்புறம் வேறையாகவே மஞ்சள் போட்டு கழுவி வச்ச லிவரை தான் நான் சேர்த்துக்கொள்கிறேன் பெருசு பெருசாக வெட்டாமல் கொஞ்சம் கணக்கான சைத்தத்தில் வெட்டினா குயிக்காக வேகும் அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் மாதிரி நான் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும் அதோட உப்பு ரெண்டு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கொண்டேன் அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் வேற ஒரு தூள் ஜாதியும் போட முந்தி நாங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சோனும் லிவர் கொஞ்சம் வேகும் லிவருக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை இந்த இடத்துல ஏன்னா லிவர் தண்ணி விடும் இது மாதிரி தான் மசாலா அரைச்சோனும் மை மாதிரி அரைச்ச தேவையில்லை இப்படி அரைச்சாலே ஓகே கொஞ்சம் துண்டு துண்டு இருக்கிற மாதிரி அரைச்சாலே பரவாயில்ல ஒரு பத்து நிமிஷத்துக்குற திறந்து பார்த்தா லிவரெல்லாம் தண்ணி லிவர்லேருந்து வந்து அது வற்றி வரும் அதர் டைமுக்கு நாங்கள் மசாலா பவுடரை சேர்க்க தொடங்கினா ஓகே நான் ரெண்டு டீஸ்பூன் கொச்சிக்கத்தூள் சேர்க்குறேன் அதோட ஒன்றரை டீஸ்பூன் நான் கறி பவுடர் சேர்த்துக்கொண்டேன் வேறொரு பவுடர்ஸும் சேர்க்க தேவையில்லை ஏன்னா நாங்கள் மசாலா பவுடர் ஆல்ரெடி அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ அரைச்சி வச்ச மசாலா பவுடரை சேர்த்தா சரி இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி இருக்கும் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தக்காளி ஒன்றை தான் நான் வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன் அதோட லிவர் கொஞ்சம் வெந்து வாரத்துக்கு நான் கால் கப் மாதிரி தான் நான் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி விருப்பம்டா சேர்க்கலும் இல்லாட்டி உடையலும் நான் கொஞ்சம் வேகிறது தண்ணியை சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து மூட்டி வச்சா ஓகே இடக்கிடக்குள்ள கொஞ்சம் பிரட்டி கொள்ளணும் லிவர் பிடிச்சாமிக்கிறது பேனில் தண்ணியெல்லாம் வெத்தி நல்லா திக்காகி வரணும் லிவர் வெந்தாச்சு லிவரை பிடிச்சி பார்த்தா அது பிஞ்சு வந்தால் அது வெந்தன்னு அர்த்தம் டூ மச்சாக வேக வச்சா ரப்பர் மாதிரி ஆகும் செஞ்ச உடனே வெளியில் போகிற ஐடியாவில் இருக்கிறன்றதுக்காக லஞ்சு கொண்டு போகிறதுக்கு நான் குயிக்காகவே அதை நான் சப்மெரிம் பன் மாதிரி செஞ்சு கொண்டு போகிறேன் அதுக்கான ஃபீலிங்கை தான் நான் செஞ்செடுத்தேன் அப்போ ரெண்டு வேலை முறையாடி முடிஞ்ச மாதிரி இருக்கும் நான் ஆல்ரெடி இதை கறியை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதை ரெசிப்பியை அதை நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம் பார்த்துக்கொள்ளையிலும்
ஃபில்லிங்க்கு தேவையான மயோனிஸ் 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி போட்டு அதோட இலப்பீனை கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். இலப்பீனை வந்து ஆப்ஷனல், ஆனால் தின்ன கொலை கடிபட கொலை நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைகள் யாரான தின்ற அப்படின்ட்டு அது சேர்க்க வேணாம். சப்ரோல் தான் எடுத்துக்கிறேன். அதை ரெண்டாக வெட்டி நடுவில் கறியை வச்சு சீஸை போட்டு ப்ரீஹீட் பண்ணின அவனில் 180 செல்சியஸில் சீஸ் மெல்ட் ஆகங்காட்டி வச்செடுத்தா ஓகே. ஒரு 10 நிமிஷம் மாதிரி தான் நல்லா டேஸ்டாகிக்கும். எங்கேயான வெளியில் கொண்டு போகிறதுக்கு மிச்சம் ஈஸியான சாப்பாடு, அதே மாதிரி டேஸ்டான சாப்பாடு, ஃபில்லிங் ஆகிக்கும் நல்லா. ஒத்தருக்கு மேக்ஸிமம் 1.5 மாதிரி தான் தின்னேலும். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது கேம்பிரிட்ஜ் சென்ட்ரல் மோஸ்க். கேம்பிரிட்ஜ் சென்ட்ரல் மோஸ்க்குக்கே முன்னுக்கு பஸ் ஸ்டாப் இருக்கிறேன். அவடத்துக்கே வந்து கேட்டுக்கிட்டே இறங்கியலும் இது முன்னுக்கு இஸ்லாமிக் கார்டன் என்று சொல்கிற இவங்க தான் பேர் வச்சுக்கிறேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகிக்கும் இந்த மோஸ்க். இது வெளியில் இருக்கிற துண்டு, இது எங்களுக்கு வேண்டாம் உட்காந்து ஃபுட் என்னமான கொண்டு வந்தா தின்றுட்டு கொஃபி என்ன வேண்டாம் குடிச்சிட்டு அப்படி போயாலும் எவ்ரி ஃப்ரைடே கொஃபி டேபிள் மாதிரி வச்சுப்பாங்க. கொஃபி ஊற்றுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அயனிக்கும், மில்க் ஹாட் வாட்டர் எல்லாம் வச்சுப்பாங்க. எங்களுக்கு தேவைண்டா கொஃபி ஊற்றி குடிச்சு கொள்ளையிலும். இது உள்ளுக்கு வந்திக்கிறது, அதை டோரை திறந்து உள்ளுக்கு வந்தால் அது வரும். இது வந்து எக்ஸிபிஷன், இதில் இஸ்லாம் எப்படி வளர்ந்த அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு ரூம் அண்டிக்கும் அதுக்குள்ளே போகிறது. இது பப்ளிக்குக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். மார்னிங் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணியாங்காட்டியும் இது ஓப்பன் பண்ணிப்பாங்க. இது இஸ்லாமிக் கார்டன் வந்து இஷாக்கு புறம் மூடுவாங்க. நிறைய பேர் வார இதை பார்க்குறதுக்கு. இதுதான் உள்ளுக்கு போகிறதுக்கான டோர். இதை டோரை திறந்தால் நாங்கள் உள்ளுக்கு போகணும் தொழுவுறத்துக்கு. இவெண்ட்ஸ் எல்லாம் வந்து முன்னுக்கு இந்த அந்த ஹோல் மாதிரி ஒரு துண்டு காட்டின அதில் தான் நடக்கும் பொதுவாக இவெண்ட்ஸ் எல்லாம். இது லேடிஸ்க்கான துண்டு. முன்னுக்கு ஜென்ஸை கேட்குறது, பின்னுக்கு இப்போ நான் நின்று கொண்டிருக்கிறேன் லேடிஸ்க்கு. அதோடு இப்படி செப்பரேட்டாக ஒரு ரூம் அண்டிக்கும் மதர் அண்ட் சைல்டு ரூம்னு சொல்லி. பொதுவாக ஃப்ரைடே ஜும்மா டைமுக்கு அவ்வளோ க்ரௌட் ஆகிக்கும். 2 ஜும்மா நடக்கும், 2 ஜும்மாக்குமே க்ரௌட் ஆகிக்கும். பிள்ளைகளோட யாரானும் அப்படி வந்தோன்னா எங்களுக்கு அதை ரூமுக்குள்ளுக்கு போய் தீக்கலும். அது பிள்ளைகள் பேசுறது கத்துறது எல்லாம் அது கேட்காது வெளியில். இதுக்குள்ளக்கு உம்மால் தொலங்காட்டியும் பிள்ளைகள் விளையாடுவாங்க, அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. பயப்படாமல் இக்கேலும், என் பிள்ளைக்கு எப்படியுமே வெளியில் போகலா. இது லேடிஸ்க்கான உழு செய்கிற இடம் தான் இது. உள்ளுக்கே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க. நாங்கள் எங்களோட ஷூவை வெளியிலேருந்து கொண்டு போய்த்து உள்ளுக்கெல்லாம் போக தேவையில்ல வாஷ்ரூம் போகிறதுக்கெல்லாம். நாங்கள் வந்து சில்லி பேஸ்ட் செய்ய பார்க்குறேன். ஃப்ரைட் ரைஸ் தான் இன்றைக்கு லஞ்சுக்கான மெனு. ஃப்ரைட் ரைஸுக்கு சில்லி பேஸ்ட் நல்லாயிருக்கும். சில்லி பேஸ்ட் செய்கிறதுக்கு கூடுதலாகவே ஆயில் ஊற்றினா கொஞ்சம் கூடுதலாகவே நாள் வச்சு கொள்ளையிலும். அதுக்கு நான் 3 1/2 கப் மாதிரி ஆயில் ஊற்றிக்கிறேன். அதோட 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு குயிக்காக மூடி விட்டேன் தெரிச்சும். அதை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் மாசி போட்டிக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல வேண்டாம் கூனியும் யூஸ் பண்ணேலும். மாசியை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதோட சூடாகட்டும். அதுக்கு பிறகு கட்டர் தூள் சேர்க்குறேன்.
கட்டர்தூளும் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். எங்களோட உறப்புக்கு தேவையான மாதிரி கட்டர்தூளை கூட்ட குறைச்ச எல்லாம் மேலும் அதோட சுகர் சேர்க்கணும். கட்டர்தூளை போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே சுகர் சேர்க்கணும். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுக்கான இடைவெளி வந்து 2 நிமிஷம்தான். சுகர் நான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ண போல இப்படி விளங்கும், ஆயில் பிரிஞ்சு வாரது. ஆயில் வேறையாக பிரிஞ்சு வந்து கட்டர்தூண்ட கலர் கொஞ்சம் மாறி வரக்குள்ள நான் 1.5 டீஸ்பூன் மாதிரி உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு கொஞ்சம் தான் சேர்க்கணும், ஏன்னா நாங்கள் சோஸ் சேர்க்குறதால சோஸ்லேயும் உப்பிக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்குறேன். டொமேட்டோ கெச்சப்பும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சோஸை சேர்த்தோடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி விடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி அடுப்பில் கொஞ்சம் சூடிக்கும், பேனும் சூடாக தணிக்கும், அதனால் அது அதிலே சூடாகிடும். டூ மச்சாக சூடு பண்ணால் கட்டர்தூள் கருகும். அது அப்படியே மூடி வச்சுட்டு அது ஆறுனப்புறம் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் இல்லாட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சா 5 டேஸுக்கு மேலே வச்சுக்கொள்ளலும், வெளியில் வச்சேலும். நீங்கள் எவ்வளோ கூடுதலாக ஆயில் ஊற்றுறோ அவ்வளோ கூடுதலாக வெளியில் வைக்கலும். இந்த வீடியோ அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டின் டேக் கேர், பாய் பாய்.